மீனாட்சி அம்மன் மிகுந்த வீரம் கொண்ட பெண்ணாக இருந்துள்ளார். தனது தந்தை இறந்த பிறகு பாண்டிய நாட்டில் இருந்து படையுடன் கிளம்பி கைலை மலை வரை சென்று வென்று வந்தார் என திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னன் மலையத்துவசன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியர் வேள்வி செய்து பெற்ற தவ புதல்வியும் சுந்தரேஸ்வரரின் மனைவியும் ஆவாள். மீனாட்சி அம்மனை தடாதகை பிராட்டி எனவும் அழைக்கப்படுகிறார். மேலும் மீனாட்சி அம்மன் பிறக்கும் போதே இயல்புக்கு மாறாக பிறந்து பிறகு சாதாரண மங்கை போல் மாறியவள். மேலும் வெளிநாட்டவர் ஒருவரை தன்னுடைய தீவிர பக்தனாக மாற்றியவள். மதுரை மீனாட்சி அம்மன் பற்றிய முழு கதையையும் வியக்க வைக்கும் ஆச்சரியங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். பல்வேறு யாகங்களை செய்தனர். பிறகு பிரம்மன் உபதேசித்ததன் பேரில் புத்திர காமேட்டி யாகம் மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் மூன்று தனங்களை, அதாவது தனம் என்றால் மார்பு, மூன்று தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை உருக்கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசையும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் உறந்தினர். மீனாட்சி அம்மை பிறந்தபோது அவளுக்கு மூன்று மார்புகள் இருந்தன. பெற்றவர்கள் வருத்தமடைந்தனர். இயல்புக்கு மாறாக பிறந்துள்ள இவளை யார் திருமணம் செய்வார்கள் என்று யோசித்தார்கள், புலம்பினார்கள். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, மன்னா மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும் போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். தடாதகை வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியானாள். செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினால் பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றவள். பிறகு பெரும் படையுடன் சென்று கைலையை அடைந்து போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார். அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம் என்று நாணி தலை குனிந்தாள். அவரது மூன்றாவது தனங்களில் ஒன்று மறைந்தது. கைலை மலையில் சிவனை கண்ட பிறகு மீனாட்சி அம்மனின் மூன்றாவது மார்பான நடுமார்பானது மறைந்தது என சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு எட்டாம் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார். அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து அரண்மனைக்குள் புகுந்தாள். இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர். மேலும் பல நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்திருந்தனர். பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தர பாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிச்சூட்டி விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவடி வாயினார் என்பது இத்தல வரலாறு. மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியே மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோவில் கொண்டு விளங்குகிறாள். தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருளியவளாக மீனாட்சி அம்பிகை இத்தலத்தில் அருளுகிறாள். இதனால்தான் பெண்களின் தெய்வமாக கருதப்படுகிறாள். தங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சியே கதியென பக்தைகள் தவம் கிடக்கின்றனர். மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர் என்று பொருள்படும். மீன் முட்டையிட்டு தனது பார்வையாலேயே குஞ்சு பொறிக்கும். அதுபோல உலகத்து மக்களுக்கு தன் அருள் பார்வையால் மீனாட்சி நலம் தருபவள் என புராணங்கள் கூறுகின்றன. மீன்களின் கண்கள் இமையில்லாமல் இரவு பகலும் விழித்து கொண்டிருப்பது போல தேவியும் கண்ணை இமைக்காமல் உயிர்களை காத்து வருகிறார் என்று ஹீராஸ் என்ற அறிஞர் கூறியிருக்கிறார்.
கருவறையில் மீனாட்சி அம்மன் இரு திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் செண்டு ஏந்தியபடி காட்சி தருகிறார். கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள் பாலிக்கும் அன்னையை காண கண்கோடி வேண்டும். இவரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒரு குடும்பத்தில் பெண்கள் கை ஓங்கி இருந்தால் அந்த வீட்டில் மீனாட்சி ஆட்சி நடக்கிறதா என்ற பேச்சு வழக்கில் உள்ளது. அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் புகழ் இன்றளவும் கொடிகட்டி பறக்கிறது. என்றுமே இவரின் புகழ் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த மீனாட்சி அம்மன் கோவில். பண்டைய காலத்தில் பாண்டியர்கள், சேர சோழர் என்ற மூன்று பெரும் சாம்ராஜ்யங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து வந்தனர். இத்திருக்கோவில் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர். தான் பேசும் தமிழ் மொழிக்கு இயல் இசை மற்றும் நாடகம் எனும் முத்தமிழுக்கு கடைச்சங்கம் அமைத்து வளர்த்து வந்தனர். இக்கோவில் கட்டிய ஆரம்ப காலத்தில் கோவிலின் பெயரானது திரு ஆழ்வாய் உடைய நாயனார் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இத்திருக்கோவில் அமைந்திருக்கும் அம்மனின் பெயர் திருக்காம கூட்டம் உடைய ஆளுடை நாச்சியார் என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று இக்கோவிலில் உள்ள தெய்வங்கள் அழைக்கப்படுகின்றனர். மீனாட்சி அம்மனை திருமணம் செய்வதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்ததால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். எண்ணிலடங்காத சிறப்புகள் கொண்ட இக்கோவிலில் 1000 கால் மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்திற்கு உள்ளே எண்ணற்ற பழங்கால தெய்வங்களின் சிலைகள் மற்றும் திருவுருவ படங்கள் மற்றும் பண்டைய கால நாணயங்கள் ஆகியவை காணப்படுகின்றன. மேலும் இதன் உள்ளே சுந்தரேஸ்வரர் எவ்வாறு மீனாட்சி அம்மனை கரம் பிடித்தார் என்பதை பற்றிய முழு ஓவிய படம் அமைந்துள்ளது. இந்த 1000 கால் மண்டபம் மிக பெரிய சிறப்பாகும். சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மாபெரும் பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு திருவிழா நடத்தப்படும். மதுரையை ஆட்சி செய்யும் செங்கோலை ஏந்திய பட்டத்து அரசியாக முடிச்சூட்டப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை மாதத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழாவானது தொடங்கும். வெள்ளி சிம்மாசனம், தங்க சிம்மாசனம், தங்கத்தாலான குதிரை என்று மதுரை நகரை வலம் வரும் மீனாட்சி அம்மனை காண பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். சித்திரை மாதத்தில், அதுவும் சித்திரை பௌர்ணமி நாளில் இந்திரன் வந்து மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரனையும் வணங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன. மீனாட்சிக்கு அழகு சேர்க்க பல வைர வைடூரிய நகைகள் இருந்தாலும் ஒரு ஆங்கிலேய பக்தன் 200 வருடங்களுக்கு முன்னால் அம்மனுக்கு காணிக்கையாக அளித்த ஷூக்கள் பற்றிதான் தற்போது இங்கு பார்க்க போகிறோம். தங்கத்தால் இழைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் பதித்த 1 ஜோடி காலணிகளை தன் பக்தியின் காணிக்கையாக வழங்கியவர் அப்போதைய மதுரை கலெக்டர் ரவுஸ்பீட்டர். இவர் 1812 மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர். பீட்டர் துரை 16 நீண்ட வருடங்கள், அதாவது 1828 வரை மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர். அப்போதெல்லாம் மதுரை கலெக்டர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் தக்கார். கோயில் தக்கார் என்றால் கோவிலுக்கு தக்கவர், அதாவது மரியாதைக்கு உரியவர் என்று அர்த்தம். கோவில் தக்காரின் பணி என்னவென்றே தெரியாமல் முதலில் திணறிய பீட்டர் பின்னர் அம்மனின் மகிமைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து அவள் மேல் மரியாதையும் பக்தியையும் செலுத்த ஆரம்பித்தார். தினமும் தன்னுடைய குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலை வலம் வருவாராம். அதற்கு பிறகே தன்னுடைய அன்றாட பணிகளை தொடங்குவாராம். கிழக்கு கோபுரத்திற்கு முன்பகுதிக்கு வந்ததும் குதிரையில் இருந்து இறங்கி விடுவார். தன் ஷூக்களை அகற்றிவிட்டு சுடும் அந்த கற்தரையில் வெறும் பாதங்களில் நின்று மனமுருக மீனாட்சியை வணங்குவாராம். பீட்டர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்துள்ளார். மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் அம்மனின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. தங்களிடம் மிகுந்த பரிவு காட்டிய இந்த கலெக்டரை ஒரு மன்னனுக்கு நிகராக நினைத்த மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்றே
என்றே அழைத்தனர். ஒரு நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெரும் மழை பெய்தது. பெருத்த காற்றுடன் மழை கொட்டியது. வெள்ளத்தினால் மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு வருமே என்று கவலையுடன் உறக்கம் வராமல் படுத்துக் கொண்டிருந்தார் பீட்டர். நள்ளிரவாகிவிட்டது. பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறுமி அழைப்பது போல பீட்டருக்கு கேட்டது. எழுந்து வெளியே வந்தார். அந்த இடத்தில் அவரை நெருங்கி வந்த அந்த சிறுமி தன்னுடைய கரங்களால் அவருடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில் அழைத்து போனால் சிறுமியும் கலெக்டரும் வெளியில் வந்ததுதான். அந்த மாளிகை அப்படியே இடிந்து விழுந்து விட்டதாம். மிரண்டு போன பீட்டர் தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடினார். சிறுமியை காணவில்லை. பின்னர் கொட்டும் மழையில் சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருப்பதை பார்த்த கலெக்டர் பின்தொடர்ந்து ஓடினாராம். ஆனால் பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்தால் தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது அம்மன் மீனாட்சிதான் என்று கலெக்டர் ரவுஸ் பீட்டர் உறுதியாக நம்பினார். கொட்டும் மழையில் வெறும் காலோடு தன்னை காப்பாற்ற ஓடோடி வந்த அம்பிகையின் பாதங்களுக்கு அணியும்படி ஏதாவது அணிகலன் செய்து தர வேண்டும் என்று எண்ணினார். அவைதான் மேலே சொன்ன அந்த காணிக்கை காலணிகள். நன்றி உணர்வின் அடையாளமாக அவர் மீனாட்சிக்கு காணிக்கை அளித்த இந்த ஒவ்வொரு தங்க ஷூவின் எடை 28 டோலோக்கள். ஒரு டோலோ தங்கம் தோராயமாக 12 கிராம். இது போக 412 சிவப்பு கற்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள் மற்றும் பூனைக்கண் முத்துக்கள், சபையரி என்று நவரத்தினங்கள் அந்த காலணிகளை அலங்கரிக்கின்றன. அது மட்டுமா? அம்மனை தவிர அந்த நாட்களில் மதுரையில் குதிரையில் வலம் வருபவர் பீட்டர் மட்டும்தான். குதிரை சவாரி எவ்வளவு சிரமம் என்று அவருக்கு தெரியும். விழா காலங்களில் குதிரையில் வலம் வரும் அம்மன் சேணம் இல்லாததால் அதற்கும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க சேனங்களையும் செய்து அவற்றையும் அம்மனுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார். இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் மீனாட்சி தேவி தங்க குதிரையில் இந்த அணிகலன்களை பூட்டி மாசி வீதிகளை சுற்றி வருகிறாள். மீனாட்சி நடக்கும்போது அவள் திருப்பாதங்கள் தன்மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் என்று காலணிகளுக்கு அடிபாகத்தில் தன் பெயரை எழுதி வைத்துள்ளார். பணி ஓய்வுக்கு பின்னரும் பீட்டர் இங்கிலாந்துக்கு திரும்பவில்லை. தனது கடைசி நாட்களை மீனாட்சி பட்டினத்திலேயே கழித்தார். மதுரையிலேயே காலமான அவர் மதுரை மேல ஆவணி மூலவீதி செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். பீட்டரின் கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் ஒரு பாதாள அறையில் அமைந்துள்ளது. கிறிஸ்துவ தேவாலயத்தின் அறையில் அவரது இறுதி விருப்பப்படி அவர்தம் முகம் மீனாட்சி கோவிலை நோக்கி இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டார். இத்தனை அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டவள்தான் நம் மதுரை மீனாட்சி அம்மன்.